Hi, welcome to PD's Kitchen. இன்னைக்கு மதுரை கிழங்கு பொட்டலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மசித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4-5 பல் பூண்டு அதையும் நல்லா பொடியை நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது நல்லா அந்த ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அது அப்படியே நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு நம்ம வதக்கி கொடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆகும், நல்லாயிருக்கும். அப்படியே கரண்டியிலேயே நெடுத்து போட்டால் அப்படியே விழணும். கடைசியாக நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி இறக்கினா நம்ம கிழங்கு பொட்டலம் ரெடி ஆகிடும். அங்கே அப்படியே சுட 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 அப்படியே அந்த இடத்துல விற்க, அந்த மதுரை கோயில் வாசலில் ஒரு கடையில் விற்பா அப்படியே பறந்து போயிடும். அதாவது நீங்கள் லேட்டாக போனால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். நல்ல ஒரு தை சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாத்து கூட சூப்பராக இருக்கும். நான் எங்காத்தில் இருக்கிற சும்மா இந்த மஞ்சள் இலையில் உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் இந்த பொட்டலம் மாதிரி இருக்கிறதுக்கு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிச்சயமாக ஒரு லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்கோ. இதுவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் PD's Kitchen. தேங்க்யூ.